यस्य वाक्कृतिपर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वरदं धुरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतातिहरं हरिम्। माता देवी त्वमसि भगवान् भातुदेवः पितापे जातस्तोऽहं जननीवयोः एकलक्ष्यं दयायाः। दत्तो युष्मत्पर्जनतया देशिकैरप्यतस्त्वं किन्ते भुजप्रेमिति किल स्मरवक्त्रा विभासि। विद्वन्मतङ्गजशिखाभरणजमानौ विश्वादिशायि महिमाम्बुनिदान भूमौ विद्वेषिवादिमकुटीकृतकुट्टनौतौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। वैदेशिकश्रुतिगिरामपि भूयसीनां वर्णेषु माति महिमा न हि मादृशान्ते इत्थं विदन्तं पिमां सहसैव गोदे। मौनद्रुहों करयन्ति गुणास्त्वदीयाः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्याहापयन्ति। तोच्छिष्टाजां स्तजनिगलितं व्यापलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमोदमिदं भूय एवास्तु भूयः। குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன குங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழவொட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றுகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரிம்பாவாய். இந்த வசனத்தில் கண்ணனையும் நப்பின விராட்டியும் சேர்ந்து எழுப்புற இந்த வசனத்திலையும் அடுத்த வசனத்திலையும் இதே மாதிரியே எழுப்புற. இதுக்கு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், எம்பெருமானை அடைவதற்கு உபாய தசை உபாயம் என்பது ஒன்று உண்டு. நம்மை அவனேதான் எம்பெருமானை அடைவிப்பிப்பதும் அவன்தான். அங்கு அடைந்து பலமாக அனுபவிப்பதும் அந்த எம்பெருமானை தான். ரெண்டும் ஒன்று தான், பிராப்பியனும் பிராபகனும் பெருமாள் தான். இந்த பிராபக தசையிலையும் பிராப்பிய தசைன்னு சொல்லக்கூடிய இரண்டு சமயத்திலும் பெருமாள் ஒண்டியாக பண்ணுறதில்ல, பிராட்டியோடு கூட இருக்கிற பெருமாள் தான் நம்மளை அடைவிப்பிக்கிறார். பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாள் தான் நமக்கு பலமாக அனுபவத்திற்கு காரணமாக எழுந்தருளியிருக்கார் என்பதை தெரிவிப்பதற்காக தான், துவயத்தினுடைய அர்த்தத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிவிப்பதற்காக தான் இந்த ரெண்டு பாசுரமும் பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்து எழுப்புவதாக அமைந்துள்ளது. இதுல இதுக்கு முன் பாட்டில் புருஷக்கார பிரார்த்தனை பண்ணா, அந்த புருஷக்கார பிரார்த்தனை பண்ணச்சே கடைசியில் சொல்லி கேட்குறா, செந்தாமரை கையால் சீரார் வளையளிப்பு வந்த தரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்பதாக சொல்கின்றார். உனக்கு உன்னுடைய திருமுக மண்டலத்தில் கிருஷ்ணானுபவத்தினால ஏற்பட்ட மகிழ்ச்சியை நாங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு என்பதாக சொன்னார். நீ உன்னுடைய திருக்கைகளை தாமரை போன்ற திருக்கைகளால் கலகலன்னு சொல்லி அந்த கையில் போட்டுருக்கிற வலையெல்லாம் சப்திக்கும்படியாக கதவு திறக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ணார். அந்த மகிழ்ச்சி எப்பேற்பட்ட மகிழ்ச்சியாக இருந்துருக்கணும், ராமனுக்கு விபீஷணாழ்வானுக்கு லங்கைஸ்வரியத்தை ராவண வதம் முடிஞ்ச உடனே லங்கைஸ்வரியத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரு, கிருதகிருத்தியா அப்படின்னு தான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் என்பதாக சொன்னார்.
அப்படி செய்ய வேண்டியது செஞ்சதுனால வரக்கூடிய சந்தோஷம் எப்படியோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் எல்லாரும் அடைய வேண்டும். அந்த அடைவதற்கு கிருஷ்ணனை நமக்கு கொடுக்க வேண்டும். கிருஷ்ணனோடு நாம் நமக்கு ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட வேண்டும். இதை செய்யக்கூடியவள் நீ ஒருத்தி தான். ஆகையால் உன்னிடத்திலே பிரார்த்தனை பண்றோம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்பதாக. நீ எப்படிப்பட்டவளாக இருந்துருக்க என்பதை பார்க்கணும். இங்க சொல்லி இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட நீ புருஷகாரம் பண்ணி எல்லோருக்கும் நல்லதையே செய்பவளாக நீ இருந்துருக்க. இவ்வளவு மகிழ்ச்சியும் சொன்ன உடனே அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துட்டு தான் தன்னை ஸ்தோத்திரம் பண்ண உடனே. எம்பெருமானுடைய கோஷ்டியை காட்டிலும் உன்னுடைய கோஷ்டி தான் சிறந்ததாக இருந்துருக்கு. உன்னுடைய கோஷ்டியில தான் நாங்கள்லாம் சேருவோம். உன்னோட சேர்ந்து கண்ணனுக்கு வசைபாடுவோமே தவிர உனக்கு தான் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் ஒன்னதான் என்று சொல்லுவாங்க. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சரி நாம போய் கதவை திறக்கலான்ட்டு ஏந்து போராளம். அந்த கதவை திறக்கிறதுக்கு ஏந்து போகச்சேயே கிருஷ்ணன் நினைக்கிறாராம், இவா உண்மையில வந்தது நமக்காக வந்திருக்கா, நமக்காக வந்துட்டு நாம இவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு போக இவள் கதவு திறந்துண்டு நாம அனுகிரகம் பண்ணாக்கா இதனால வரக்கூடிய ஒரு விசேஷம் என்ன உண்டோ அந்த விசேஷத்தை இவள் பெறுகிறாள். இவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது, அந்த கிரெடிட் கொடுக்க கூடாது அப்படின்னா அதுக்குள்ள சொல்றாராம், பெருமாள் பண்றது இருக்கட்டும், பிராட்டி எது பண்ணாலும் அது பெருமாளுக்கு உகப்பா தானே இருந்துருக்கும். ஆகையால ஐயோ பண்ணாலும் பெருமாளுக்கு உகப்பா தானே இருக்கும் அப்படின்னா, இருந்தாலும் இந்த ஆசிரித சம்ரட்சணத்துல வரைச்சு தானேவும் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசையா பெருமாளுக்கு. அதனால இவ போனவளை பிடிச்சு அழிச்சுண்டு வந்து அந்த தூக்கி குண்டு கிட்ட தூக்கி மறுபடியும் முத்தையில போட்டு அந்த கட்டில் மேலேயே படுக்க வச்சுட்டாரோ. அந்த படுக்க வச்சதோடு மாத்திரமில்ல, தானும் அவளை அணைச்சிண்டு ஏந்து போக விட்டாத பண்ணிட்டாரோ. இதுக்கப்புறமா இதுக்கு ஜன்னலால பாக்கிறா, இவ எழுப்பதுனால சரி கண்ணனை எழுப்பி பாக்கிறா, கண்ணன் எழுந்திருக்கல. நப்பின பிராட்டியான மறுபடியும் எழுப்புவோம்னு சொல்லிட்டு நப்பின பிராட்டிய எழுப்புறா. இப்படி பெருமாளையும் கண்ணனையும் நப்பின பிராட்டியையும் எழுப்புவதாக அமைந்திருப்பது இந்த பாசுரம். இதுல இன்னும் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, தன் அடியார் திறத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரில் நன்று செய்தார் என்பது போலும் பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் சொல்லுகிறார். எம்பெருமானுக்கு ஆசிரித சம்ரட்சணத்துல இருக்கிற துறை அப்படிப்பட்ட துறை, தன் அடியார் திரத்தகத்து தாமரையாள் அகிலும் சிதகுரைக்கு மேல் தன் அடியார் பாகவதால் இடத்திலே இவர்கள் செய்தது சரியில்லை என்று அந்த தாமர புஷ்பத்தில் இருந்திருக்கிற மகாலட்சுமியே கோல் சொன்னாலும் கூட அதை பெருமாள் ஏற்றுக்க மாட்டேறாம். என் அடியார் அது செய்யார், என் அடியார் நீ சொல்லுவ மாதிரி செய்ய மாட்டார், ஆகையால செய்ய மாட்டேன்னா. அப்ப என்ன பண்றார், அதுக்காக சொல்றார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்று. இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரித்தாளிடத்துல அப்படிப்பட்ட பாரபட்சம். கண்ணன் தூது போகிறான். தூது போகச்சு இந்த துரியோதன வீட்டுல எங்கேயுமே சாப்பிடல. அவர் விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு துரியோதனுடைய சதசுக்கு வர்றார். அப்ப கேக்குறான் துரியோதன் இது கேக்குறான். கேக்கச்சு அதுக்கு பதில் சொல்றார். அவன் கேக்குற கேள்வியும் சுவாரஸ்யமான கேள்வி, அதுக்கு பதிலும் இவர் சொல்றார். கண்ணா நீ நான் ராஜாவா இருந்திருக்கிற க்ஷத்திரியனாக நான் இருந்திருக்கேன், விசேஷமாக பிதாமகர் இருந்திருக்கார், பிராமணோத்தமராக துரோணாச்சாரர் இருந்திருக்கார், கிருபர் இருக்கார், அஸ்வத்தாமர் இருக்கார், இத்தனை வீடை விட்டுட்டு ஜாத்தியில இவர்களை காட்டிலும் இழிந்த ஜாத்தியில் பிறந்தவராக இருந்திருக்கிற விதுரர் வீட்டில போய் சாப்பிட்டு வந்த ஏகிமர்த்தம் ரிஷல போஜனம் என்பதாக கேட்கிறார். அதுக்கு சொல்றார் பெருமாள் கண்ணன் சொல்றார், துஷதன்னன் அபோக்தவியன் துஷந்தம் நைவ போஜயேத் என்கிறார். நம்மை
யாரும் ஒருவர் நமக்கு நம்மை விரும்பாதவர்கள் நமக்கு திட்டு அதாவது துவேஷியாக இருப்பவர்களாக இருப்பார்களானால் அவர்களுடைய வீட்டிலே நாம் போய் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்மை எதிர்ப்பவர்கள் நமக்கு எதிரியாக இருப்பவர்களை நமது வீட்டிலும் சாப்பிட பண்ணி வைக்கக்கூடாது. துஷதன்னம் ந போக்தவ்யம் துஷந்தன் நைவ போஜயேத்து. ஆகையால் நான் சாப்பிடல. உனக்கும் என்னப்பா என்ன எனக்கும் என்னப்பா சண்டை இருந்துருக்கு துரியோதனை கேட்கலாம். நாம் ரெண்டு பேரும் எல்லாரும் சகாக்கள் தானே, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை இருக்கு? வாஸ்தவமான விஷயம்தான், நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லை. ஆனால் பாண்டவான் துஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகா என்று சொல்லுகின்றார். நீ பாண்டவர்களை எதிர்க்கின்றாய், பாண்டவர்களுக்கு எதிரியாக இருக்கின்றாய். நீ மம பிராணாகி பாண்டவாகா, பாண்டவர்களை யாருன்னு நினைச்சின்றிருக்க, என்னுடைய பிராணந்தான். ஆகையால் என்னுடைய பிராணனாக இருந்திருக்கிற பாண்டவர்களை நீ எதிர்க்கப்படினால உன்னை உன்னுடைய அன்னத்தை நான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். அவ்வாறாக ஆசிரியர்கள் திறத்திலே எது வேண்டுமானாலும் செய்பவராக இருந்திருக்கார் பெருமாள். அப்போ அந்த பெருமாளுடைய விசேஷ அனுகிரகம் அதுதான் முக்கியமானது. அந்த அனுகிரகத்தை கொடுப்பதற்காக இருக்கச்சு பிராட்டி தாம் முன்ன போய் அனுகிரகம் பண்ணுறத பெருமாள் கொஞ்சம் யோசனை பண்ணுறான். அதுக்காக அவளை குண்டு கட்ட தூக்கி வந்து கட்டில் மேலே போட்டு அவளை அனண்ட போக விட்டாத அணைச்சென்று படுத்துட்டேறான். அவர் இது பார்க்குறார். பிராட்டியினுடைய அனுகிரகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றது பார்க்கணும். பாப்பானாம் வா சுபானாம் வா உதாரகானாம் புலவங்கமா காரியம் கருண மார்கேண நகஸ்தன் அபராத்தியதி என்பதாக சொல்லுகின்றார். லங்கையில் ராவண வதம் முடிஞ்சு போயிடுத்து. ராவண வதம் முடிஞ்ச உடனே ஹனுமார கூட்ட சொல்றார் பெருமாள். ராமன் நீ போய் சொல்லு, சீதை நடத்துல இங்க எல்லாம் நடந்ததெல்லாம் போய் சொல்லு, சீதை என்ன சொல்றான்றத போய் கேட்டோம் வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஹனுமார் அசோகவனத்துக்கு போறார். சீதை நடத்துல விழுந்து சேவிச்சுட்டு சீதை நடத்துல சொல்றார். தவ பிரபாவா தர்மஜே மகான் ராமேண சயுகே லப்தோயம் விஜயா சீதே ஸ்வஸ்தா பவ கதஜ்வரா. தவ பிரசாதாத்து அங்கே சண்டை போட்டவர் ராமர், அவருடைய பராக்கிரமத்தை காண்பிச்சவர். அப்படி இருக்க சேகடோ ஹனுமார் சொல்லச்சு, தவ பிரசாதாத்து உன்னுடைய அனுகிரகத்தினாலே தர்மத்தை தெரிஞ்சவளாக இருந்துருக்கிற சீதா பிராட்டியே, உன்னுடைய அனுகிரகத்தினால பெரிய சண்டையிலே லப்தோயம் விஜயஹா ராமன் இந்த விஜயத்தை பெற்றிருக்கிறார். அப்ப ராமனுக்கு வரக்கூடிய சிறப்பு எல்லாமே சீதா பிரட்டையினாலதான் வருதான். இது சீதே ஸ்வஸ்தாபவ கதஜ்வரா, நீ விசாரமே படாத, இனிமேல் ராமர் வந்துட்டேர் என்று சொல்லுகிறாளாம். அவ பார்க்கிறாளாம் சீதா பிராட்டி இதுக்கு என்ன பதில் சொல்றது என்பதாக. பிரஹர்ஷேன் அவருத்தாசா வியாகர்த்தம் நசசாக்காக. நாம சொன்ன மாதிரியே பெருமாள் இலங்கை பாழாளாக பிடிபெருதவனாக எழுந்தருளி இருக்கிறவர் ராமனுக்கு என்னன்னு சொல்றது என்று தெரியலையாம். அந்த சந்தோஷத்தினால வார்த்தையே பேச முடியாது, அப்படியே இருந்துருக்காளாம். இப்பப்பட்ட மிகச்சிறந்ததான ஒரு சமாச்சாரத்தை வந்து சொன்ன ஹனுமாருக்கு எதை கொடுத்தா தகுன்னு யோசனை பண்றாளாம். சதசம் எத்ரியாக்கியானே தவதத்தா பவே சுகம் ஹிரண்யம் வா சுவர்ணம் வா ரத்னானி விவிதானிச்சா ராஜ்யம் வா திரிலோகோஷு ஏதன்னார்ஹதி பாஷிதும் என்பதாக சொல்லுகின்றார் சீதா பிராட்டி. நீ சொன்ன சமாச்சாரத்துக்கு அதுக்கு ஏற்றதாக சிறந்த சம்மானமாக ஒரு பணத்தையோ காசையோ ரத்னங்களையோ அல்லது மூன்று லோகத்தில் இருந்த ராஜ்யத்தையோ கொடுத்தாலும் கூட நீ சொன்ன சந்தேசத்துக்கு பிரதிபலனாக நான் கொடுத்ததாக எதுவுமே ஆகாது என்று சொல்லுகிறாளாம். அப்போ
அந்த ஹனுமாரை பார்த்து சொல்றா ஸ்லாகனியோ நிரஸ்யத்வம் சுதா பரமதார்மிக தேஜ க்ஷமா திருதி ஸ்தைரியம் வினீதத்வம் நசம்சய பஹோ குண தொய் அனேன தொய்யேவ சோபனாக எத்தனையோ குணங்கள் உன்னிடத்திலே தான் அடைந்து உன்னை அடைந்து அவைகள் நிறம் பெறுகின்றன. தேஜஸ் பொறுமை திருதி ஸ்தைரியம் வினீதத்துவம் முதலிய உத்தமமான குணங்கள் உன்னை அடைந்து நிறம் பெறுகின்றன என்று சொல்லுகின்றாள் சீதா பிராட்டி. அப்பொழுது ஹனுமார் சீதா பிராட்டியை வணங்கி ஒரு வார்த்தை கேட்கிறார். எனக்காக நீ ஒரு பண்ணணும் அப்படின்னா, ராட்சசியோ வரதா வரமே தத் பிரயச்சமி, ஒரு வரத்தை எனக்கு கொடு, என்ன பண்ணணும்ப்பா என்று சீதா பிராட்டி கேட்கிறார். முஷ்டிபிஹி பாணிபிஹி சர்வாஹ சரணைச்சைவ சோபனே ஜங்கான் அனுப்பிரஹாரைச்ச தந்தானாம் செய்வ பீடனைஹி கர்த்தனைஹி கர்ணவாசானாம் கேசானாம் லுஞ்சனைஸ்ததாம் நிபாத்திய பாந்தும் ஹந்தும் இச்சாமி தவ விப்ரிய காரணம். அப்போ சொல்றார், உனக்கு இந்த க்ஷணத்துக்கு மின் க்ஷணம் வரைக்கலும் உன்னிடத்துல உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தவர்களாக இருந்துருக்கா இந்த ராட்சசிகள்லாம். இந்த ராட்சசிகள் எல்லாரையும் என்னுடைய கையை நன்னா மடக்கிண்டு விரல்களை மடக்கிண்டு முஷ்டியினால அடிக்கணும், கொத்தணும். பாணிபிகி நல்லா கையை திறந்துண்டு பலால் பலால்னு அரையணும், காலால் எட்டி உதைக்கணும், முட்டியால் உதைக்கணும், இப்படி பல்லால் கடிக்கணும். இவாள் எல்லாம் கர்த்தனை கர்ணவாசானம் காதை கடிக்கணும், மூக்கை கடிக்கணும். அது மாத்திரமில்லை, இவாளுடைய முடியெல்லாம் மொத்தத்தையும் ஒவ்வொன்றா பிரித்து பிடுங்கி போட்டுடணும். இப்படி இவர்களை கஷ்டப்படுத்த விரும்புகிறேன், இவ்வளவு பண்ணாலும் போராது, அவள்லாம் உன்னிடத்துல பட்ட அபச்சாரத்துக்கு என்பதாக ஹனுமார் சொல்றாராம். இதை கேட்ட உடனே பிராட்டி சொல்றா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கம காரியம் கருணமார்கேண நகஸ்தித்து நாபராத்ததி, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கம. நான் இவாள இவா மேல பாப்பம் இருக்கு, அதாவது இவா தப்பு பண்ணான்னு சொல்லல, இவா தப்பு பண்ணலன்னு சொல்லல, அவள் எப்படியான இறந்துட்டு போட்டோம், காரியம் கருணமாறியேன இப்பா ஹனுமாரே மகனே நேர் ஒரு காரியம் பண்ணணும், நகஸ்தின் அபராத்ததி, ஊர்ல யார் தப்பு பண்ணாதவாளாக இருந்துருக்கா, இவா மொத்த பேரும் என்னிடத்துல வந்து சொன்னா பவேயம் சரணம் ஹிவகான்னு என்னை சரணாகத்தை அடைந்தவர்களாக இருந்துருக்கிறதுனால இவாளுக்கு ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பாக எடுத்து, ஆகையால இவாளை நான் ரட்சணம் பண்ணணும், உனக்கு அந்த வரன் கிடையாது, நீ சொல்ற மாதிரி செய்யறதுக்கு அனுமதி கிடையாது என்று பிராட்டி ஸ்பஷ்டமாக சொல்லுகின்றாளாம். அப்போ பிராட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குற்றம் புரிந்தவர்கள் தான், ஏதோ ஒரு பிரகாரம் புருஷகாரம் செய்து அவர்கள் எல்லாரையும் உய்விக்க வேணும் என்கிற எண்ணம் தான் இருந்திருக்கு. ஆகையால அனுகிரகம் பண்றதுக்கு பெருமாள் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தானே நேர அனுகிரகம் பண்ணலாம் என்று அவ சொல்றாளாம். இங்க நப்பின்ன விராட்டி தானே கதவு திறந்ததுக்கு காரணம், இவர்களை அனுகிரகம் பண்ணுவதற்கு பெருமாளை கேட்க வேணாம், நாம் அனுகிரகம் பண்றதெல்லாம் பெருமாள் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்றதுக்காக தான், அத்தை பண்ணக்கூடாத பெருமாள் தடுக்கிறார். இந்த மாதிரி பிராட்டி எப்பயானா தனியாவே தானே அனுகிரகம் பண்ணிருக்காளா, அதுவும் பண்ணிருக்கா. சுந்தரகாண்டத்துல ராமாயணத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, சீதா பிராட்டியோட பேசிட்டு சிறிய திருவடி போறார், போகச்சேயே அசோகவனத்தெல்லாம் அழிச்சுட்டு இதெல்லாம் பார்க்கிறார். அவளோட மாட்டின்ட்டு ராட்சசாலிட்ட மாட்டின்ட்டு அது ராவணன் சபைக்கு போயாச்சு. அங்கேருந்து இவருக்கு தண்டனை என்னடான குரங்குக்கு வாலில் துணியை சுற்றி அதில் நெருப்பு வச்சு எல்லாத்தையும் அனுப்பணும் அப்படின்னு அத்தை ஒருத்தர் வந்து சீதா பிராட்டின்ற அந்த சமாச்சாரத்தை சொல்கிறாளாம்.
दीप्यमाने ततस्तस्य लांगूलाग्रे हनुमतः राक्षस्यः ताविरूपाक्षः शंसुः देव्याः तदप्रियम्। सीता पिराटी की மிகவும் பிடிக்காததான ஒரு விஷயத்தை அப்ரேமான ஒரு விஷயத்தை ராட்சசிகள் வந்து சொன்னாளாம். சாக்ருத சம்வாதாஹ சீதே தாம்ரமுகக் கபிஹி லாங்கூலேன பிரதீப்தேன சேஷ பரிணீயதே. எஸ் துவயாக்கிருத சம்வாதாஹ, உன்னோட ஒரு குரங்கு பேசிந்து பாரு. அந்த குரம்பு தாமிரமுகா கபிஹி என்பதாக சொல்லுகின்ற இந்த தாடையெல்லாம் ஒரே ஷேப்பாக இருந்துட்டு ஒரு குரங்கு உன்னோட பேசிட்டு வர்றது ஒரு செங்குரங்கு. அந்த அந்த குரங்கை வாலில் நெருப்பை வச்சு தெரு தெருவாக இழுத்துட்டு போயின்ட்டுருக்கா அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்குறாளாம் சீதா பிராட்டி, மனசு தாங்கலையா அவளுக்கு. ஸ்ருத்வா தத்வஜனம் க்ரூரம் ஆத்மாபஹாரணோபமம். அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, தன்னுடைய ஆத்மாவே எடுத்தும் போயிடுற மாதிரி நினைக்கிறாளாம் சீதா பிராட்டி. அதுக்கு சமமாக இருந்துருக்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்றா, யத்யஸ்தி பதிசுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹா யதிச்சாஸ்தேக பத்னி துவம் சீதோ பவ ஹனுமதா. அக்னி பகவான பிரார்த்தனை பண்றான், நான் இத்தனை நாள் என்னுடைய கணவனுக்கு சுஸ்ரூஷ பண்ணது கணக்கு சத்தியமாக இருக்குமேயானால் என்னுடைய சரித்தம் என்னுடைய நடத்தை நல்லதாகவே இருக்குமே ஆனால் நான் ராமனை தவிர வேற ஒருவரையும் மனதாலும் எண்ணாதவளாக இருப்பேனாகில் சீதோ பவ ஹனுமதா. அப்பா அக்னி பகவானே, ஹனுமாருக்கு நீ குளிர்ச்சியாக இருக்கணும் என்பதாக பிரார்த்தனை. எதிவா பாக்யசேஷமே சீதோ பவ ஹனுமதா என்பதாக சொல்லுகின்றார். எனக்கு எதான ஒரு பாக்யம்ன்றது கொஞ்சம் போரம் இருந்ததுன்னாக்க அந்த பாக்யத்தை இதுக்கு உபயோகப்படுத்துறேன், ஹனுமானுக்கு நீ சீதமாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. இப்படி பெருமாளும் பிராட்டியுமாக போட்டி போட்டுக்கொண்டு ஆசிரியர்களை அனுகிரகம் பண்ணுகிறார்கள். இது அவர்களுடைய சுவாவமாக இருந்துருக்கு. அப்படி இருக்கச்ச நமக்கு இப்ப இந்த பிரகிருதத்துல என்ன பலன் நமக்கு வருது? பிராட்டி கதவு திறக்கணும்னு வரச்சு, என்ன பின்ன பிராட்டி வரச்சு அவளை திறக்க விடாத பண்ணிட்டு பெருமாளன்னா வந்து கதவு திறந்தாரா, அவரும் கதவு திறக்கல. இது இருக்கிற நிலைய பாக்குறாளாம் தென்னல்லால பார்த்துட்டு சொல்றாளாம் இப்படி இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். கொத்து விளக்கரிய, நாங்கள்லாம் அந்த கிருஷ்ணனை வேணும்னு சொல்லி உன்னையே வேணும்னு சொல்லி வாசல்ல இத்தனை பேரும் நாங்க பணியில காத்துட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, குத்து விளக்கெரிய அந்த மல்ல கட்டில் மேல வசந்த மொத்த போட்டிருக்குதான், அந்த கட்டில் மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கிறான். அந்த பெருமாளும் அந்த நப்பின பிராட்டியும் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு அழகான அஞ்சு பஞ்ச முகத்தை கொண்டு ஒரு குத்து விளக்கு எரிஞ்சிருக்கான். அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கு, பாஸ்கரேன பிரபாயதான்னு அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சத்துல பாக்குற பெருமாளையும் பிராட்டியும் பிரிக்க முடியாதவர்களாக இருந்துருக்கா அப்படின்னுட்டு, சூரியனுடையும் சூரியனைய காந்தியும் எப்படி பிரிக்க முடியாததாக இருந்துருக்கோ அந்த மாதிரி கண்ணனையும் நப்பின்ன பிராட்டியும் பிரிக்க முடியாத இருக்கிற ஒரு நிலை, ஒரு ஐக்கியமான ஒரு நிலை இருந்துருக்கு. அந்த நிலையை இவாள்லாம் பாக்குறாளாம், பார்த்துட்டு சொல்றாளாம், குத்து விளக்கெரிய நாங்கள்லாம் எவ்வளவோ பாடுபடுறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, விசாரம் இல்லாமல் குத்து விளக்கில் படுத்த, நாங்கள்லாம் இருள் தேட்டமாக வந்திருக்கோம், ஏன்னா கண்ணனுடைய சம்சலேஷத்தை இத்தனை நாள் வரைக்கும் யாருமே விரும்பாததாக இருந்துட்டு இருக்கா, இன்னைக்கு தான் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா, நாங்க இருந்தது இது வேண்டாம் வெளிச்சம் வேண்டாம் இருட்டிலேயானா நாங்க போகணும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு உன்னோட சேரணுன்றதுக்காக வந்திருக்கோம், நீ குத்து விளக்கறிய நீ படுத்துட்டு இருக்கியே நீ என்று சொல்றார். அர்த்திகளா இருந்துட்டு இருக்கிற வாசல் நாங்கள்லாம் வாசல்ல இருக்கச்சே, உங்களுக்கு ஒரு இந்த கட்டில் மேல படுத்துட்டு குத்து விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கச்சே உங்களுக்கு ஒரு விசேஷ அனுபவம் தான் ஏற்படுமா என்று கேட்கிறார். நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம், இந்த நோன்பு நோத்தால் தான்
அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷன்றது ஏற்படும் என்பதற்காக கீழ்வானம் வெள்ளென்று என்பதாக கழுக்கு வெளிச்சிட போறதுன்னு வெளுத்துற போறதுன்னு சீக்கிரமாக ஓடி வந்திருக்கும். நீயோ எவ்வித பயமும் இல்லாமல் அந்த குத்து விளக்கெரியன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வழக்கு எரிஞ்சின்றிருக்காச்சு. அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கார். குத்து விளக்கு எப்படியுமா இருந்துருக்கு என்றால், அது எங்க வேணாலும் பேத்து வைக்கிற மாதிரி இருந்துருக்கிற ஒரு விளக்கு. நீயும் அவனுமாய் எங்க வேணா ரெண்டு பேர், அதாவது கண் வளரும் போது, அதாவது நீங்க ரெண்டு பேரும் தூங்குச்சே, நாங்கள்லாம் நீங்க எங்க அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நாங்க சித்தமாக இருந்துருக்கோம் என்றார். நீங்க ரெண்டு பேர் மாத்திரம் அப்படி படுத்துக்கலாமா, உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நான் வேணாமா என்று சொல்லுகிறார். ரமமான வனத்ரயாக என் ரமமான ரமமான வனத்ரயாக என்பதாக சொல்லுகின்றார். அங்க மூணு பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாரா, இந்த மூணு பேருக்கு சந்தோஷம் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, நீ சீதா பிரியாட்டியோட கூட மலை முகட்டிலே விளையாடி கொண்டிரு. ஜாகிரத சபதஸ்டத்தை நீ மூச்சின்றிருக்க செய்யும் தூங்கின்றிருக்க செய்யும், உனக்கு நான் எல்லா விதமான கைங்கரியமும் பண்றேன்னு லக்ஷ்மண சொல்றார். இதனால மூணு பேருக்கும் சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னா, யார் மூணு இவா சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் வேணா சந்தோஷம் வரும், லக்ஷ்மணருக்கு என்ன சந்தோஷம் வரும்னா, அந்த கைங்கரியம் பண்றதுனால ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுன்னா. நீயும் நப்பின்ன பிராட்டியும் குத்து விளக்கறிய நீ படுத்துட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர்களா, நான் அந்த லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி நாம மூணு வர்க்கமுமே நாம சந்தோஷத்தை அடையலாம் என்பதாக பிரார்த்திக்கிறாளாம். குத்து விளக்கறிய அது இது மாத்திரம் இல்லை, இவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அங்க படுத்துருக்கிற அழக பாக்குறாளாம். அழக பார்க்கச்சு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். இந்த நப்பின்ன பிராட்டி அங்க ஒரு வழக்கு இருந்துட்டு இருக்கு, அந்த வழக்குல கிருஷ்ணனுடைய முகத்தை பாக்குறாளாம். இந்த குளோபல் லைட்டுன்னு அந்த காலத்துலலாம் போடுவா, பெருசு பெருசா ஒரு கண்ணாடியால ஒரு இருக்கும், அது நடுவுல வழக்கேத்தி வைப்பா. அந்த வழக்கேத்தி வச்சோம்னாக்கா அந்த வழக்க பார்த்தோம்னா நம்மளுடைய முகம் அந்த விளக்கில் தெரியும். பெரிய உற்சவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி விளக்கு போட்டு அதில் பெருமாளுடைய திருமுக மண்டலம் அந்த விளக்கில் தெரியும். அந்த மாதிரி இவள் நப்பின்ன பிராட்டி கண்ணனுடைய முகத்தை விளக்கில் பார்த்துண்டு சந்தோஷமாக இப்போ சந்தோஷப்படுறாளாம். அந்த கண்ணனும் நப்பின்ன பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற அழகு எப்படி இருக்குன்றத இவள் பார்க்குறாளாம். தயாச ராஜரிஷி சுதோ பீராமயா சமே ஜீவான் உத்தமராஜ கன்யா அதீவ ராம சுசுபேதி கம்யா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாஹமரேஸ்வர. சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிண்டு அந்த தசரத சக்கரவர்த்தியோட கூட ராமரும் சீதையும் எல்லாரும் வராளாம். அந்த ராமரும் சீதையும் இருக்கிற அழக அயோத்தியா பட்டணத்து ஜனங்கள்லாம் பார்க்கறாளாம். இது எந்த மாதிரி இவெல்லாம் அழகாவோட இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, சீதையோடு சேர்ந்ததுனால ராமனுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கான். தயாசு ராஜரிஷி சுதஹா தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரரான ராமரானவ அபிராயம் அபிராமயா, ஒரு ராமன் வெறும் ராமன் அவன் அவள் எப்படின்னா அபிராமா ராமா ராமஹா அப்படின்ற சப்தத்துக்கு எல்லோரையும் கழிப்பிப்பவன் சந்தோஷப்படுத்துபவன் என்று அர்த்தம். அவள் விசேஷேன சந்தோஷப்படுத்துபவளாக இருந்துருக்கா சீதை. அந்த சீதா பிராட்டியோட ராமரும் சேர்ந்து அந்த உத்தமராஜ கன்னியாக இருந்துருக்கிற ராமரோட சேர்ந்து அவளோட சேர்ந்து ராமபிரான் அதீவ சுபே சுபே அதிகாமையா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா மரேஸ்வரஹா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எங்கேருந்து எடுத்துக்காட்டு சொல்றதுன்னா, மீதி எதுவும் இவருக்கு சமமாக ஆகாது, பெருமாளும் பிராட்டியும் இருக்கா மாதிரியாக இவர்கள் ரெண்டு பேரும் இருந்துருக்கா என்று எடுத்துக்காட்ட சொல்கின்றார். அந்த மாதிரி ஒரு அழக இவர்கள் ஜன்னல் மூலமாக பார்க்கிறாளாம். நப்பின்ன பிராட்டியும் கண்ணனும் இருக்கிற அழக பார்க்கிறாளாம்.
அத பார்த்துட்டுதான் சொல்றா. இவ ரெண்டு பேரும் அந்த வழக்கலை பாக்குறது நப்பின பிராட்டியும் கண்ணனும் சேர்ந்திருக்கிற ஒரு சிறப்பு. குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல். இந்த விளக்கு எதுக்காக வச்சிருக்கு அப்படின்னு கேட்ட, சாஸ்திரார்த்தமாக வச்சிருக்கு. இவ ரெண்டு பேரும் இருக்கச்சு இருட்டில் படுத்துட்டு இருக்கா, தூங்கி இருந்தா கண் தெரியாதுன்றதுக்கோசரம் இல்லை. இவளுடைய இவளுடைய திருமுக மண்டலத்தினுடைய பிரகாசமே போறோம் எல்லா இடத்தையும் எல்லா இருட்டையும் போக்கடிப்பதற்கு. அப்படி இருக்கச்சே விளக்கு வச்சிருக்கிறது சாஸ்திரத்துக்காக. திருவாராதனம் போத்து பெருமாளுக்கு திருவிளக்கு ஏத்துறோம். திருவிளக்கு ஏத்துறது எதுக்காக? அங்கே இருட்டை போக்கடிக்கணும்னுட்டா என்ன? ஏன்னா எல்லா இடத்துலையும் லைட்டு தான் போட்டிருக்கு, அதோட இருந்துள்ளாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, பஞ்சத்திரியை போட்டு பெருமாளுக்கு திருவிளக்கு ஏத்துறது இது சாஸ்திரம். இந்த மாதிரி பண்ண சொல்லி சொல்லிருக்கு, அந்த சாஸ்திரார்த்தமாக வச்சிருக்கு. அதே மாதிரி தான் எந்த இடத்துலையும் குத்து விளக்கு சாஸ்திரார்த்தமாக வச்சிருக்கு என்று சொல்லுகின்றார். நீ பெறும் பெருமையை நாங்களும் பெற வேண்டாமா என்பதற்காக சொன்னார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். பூவின் மிசை நங்கையாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ அதே சந்தோஷத்தை எங்களுக்கும் கொடுக்க வேண்டாமா என்று. இவர்கள் எல்லோரும் கேட்பது போல இருந்திருக்கு. குத்து விளக்கறிய கோட்டு கால் கட்டின் மேல். அவர் எப்பேற்பட்ட இடத்துல படுத்துருக்காரு தெரியுமா? கட்டிலுக்கு மேல படுத்துருக்காராம். அந்த கட்டில் கோட்டுக்கால் கட்டில் மேல் அவள் வீர பத்னி அப்பெண்ண பிராட்டி. அந்த வீர பத்னியாக இருக்கிறபடினால கண்ணனுடைய வீர செயல்னாலே ஏற்பட்ட ஒரு சிறப்பை வெளிப்படுத்தும்படியாக இருந்துருக்கு அந்த கட்டிலினுடைய கால்லாம். அந்த குவலையா பீடம் என்னும் யானையை அழித்து அந்த தந்தத்தை கொண்டு வந்து தந்தத்துல கட்டில பண்ணிருக்கான். அந்த கட்டில படுத்துருக்கான் கோட்டுக்கால். அவ வீர பத்னியாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சிறப்பு இல்லாத இடத்துல தூங்கினாக்கா தூக்கம் வராதான். எருதுகளோடு உறுதி ஏதமிலோபாய் கான் நம்பின்னு இந்த நப்பின்னை பிராட்டியை பெறுவதற்காக ஒரு எருதா ரெண்டு எருதா ஏழு எருதுகளோடு சண்டை போட்டு ஏழு எருதுகளை அடக்கினேறான் பெருமாள். அந்த எருதுகளுடைய கொம்பை கொண்டு வந்து பட்டு கட்டிருக்கிற கால் இது பண்ணிருக்கிற கட்டில் இது. அந்த கட்டில் மேல படுத்துருக்காளாம். கஜம் வா வீட்ச சிம்ஹம் வா வியாக்ரம் வா பிவரானனா நாகாரயதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்ஸ்ரிதா என்பதாக சொல்லுகின்றார். யானையோ புலியோ கரடியோ சிங்கத்தையோ எத்தை பார்த்தாலும் சீதா பிராட்டிக்கு பயமே வரதில்லையா? ஏன்னா ராமனுடைய அரவணைப்புல அவள் இருந்திருக்கிறதுனால என்று சொல்லுகின்றாள். இவள் வீரபத்னி. தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்பதாக சொல்லுகின்றார். 14,000 வீரர்களை ராமன் ஒருவராக இருந்து மூணு முகூர்த்த காலத்துக்குள்ளே 14,000 பேரையும் அழிச்சிட்டு வரையறான். உடம்பெல்லாம் ரணமா இருந்துருக்கான், அப்படியே ரத்தம் கொட்டின்றே இருக்கு வரையறான். தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம். அந்த சீதா பிராட்டி சொல்றார் தம் அப்பேற்பட்ட ராமனை என்பது. இந்த அப்பேற்பட்ட ராமனைன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் வியாக்கியானம் விசேஷமாக பண்ணியிருக்கான். ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேரை 14,000 பேரை ஒத்தராவே அழிச்சிட்டு வந்த ராமரை போய் காட்டுக்கு வர்றதுக்கு முன்ன எங்க அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேருன்னு நான் சொன்னனே, அந்த தப்ப மனசால நினைச்சுக்கிறாளாம். என்ன தப்பு பண்ணா? ஜனக மகாராஜா என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, உன்னை ஏதோ வீராதி வீரன் சூராதி சூரன் வில்லாதி வில்லன் நினைச்சுண்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், ஒரு பெண்ணே புருஷ ரூபத்தை அடைந்து ராமனாக ஆயிருக்காள்னு தெரியறதுன்னு சொன்னாளா அன்னைக்கு. அன்னைக்கு நீ சொன்னையே, இப்ப பார் நாம் புருஷனா ஸ்திரீயா என்பதை பறைசாற்றுவது போல இருந்திருக்கான். தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம். அவன் சத்ருக்களுக்கெல்லாம் ஹந்தா அழிப்பவனாக இருந்திருக்கான், மகர்ஷிகளுக்கு சுகத்தை உண்டு பண்ணவனாக இருந்திருக்கான். அந்த ராமனை தழுவுகிறாளாம். தழுவி விகட்டித வீரவரணா என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசன்.
போக்கடிக்கப்பட்ட வீரவிரணத்தை உடையவராக அவரிடத்திலே அபச்சாரப்பட்டாலே அந்த அபச்சாரத்தை போக்கடித்துக் கொள்கிறாளாம் தன்னுடைய தழுவலினாலே என்பது சுவாமியினுடையது. அப்படிப்பட்ட வீரனுடைய மனைவி இந்த நப்பின்ன விராட்டியினால அவ சொல்றா கோட்டுக்கால் கட்டின் மேல் இவள் வீரபத்தினியாக இருந்திருக்கிறதுனால இந்த கட்டில் மேலதான் படுத்துக்க முடியும். அந்த கட்டிலுக்கு கோட்டுக்கால் கட்டின் மேல் இந்த கட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த கட்டில மேல அந்த கால் மட்டும் தந்தமாக தான். நாங்கள்லாம் மழையில பனி மழையில அவஸ்தப்பட்டு இருக்கோம், நீ கட்டில் மேல நீ படுத்துருக்கிய அப்படின்னா கூர்மழை போல் பனை கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனையாற்றின் வார்மணர்குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. இப்படி அந்த கண்ணனுடைய வரவுக்காக யமுனையாற்றின் கரையில இத்தனை பேரும் அந்த பனியில கூசி நின்று காத்துருக்கா. அப்படி இருக்கச்சே நீ கோட்டுக்கால் கட்டில் மேல, இது கட்டில் மேல மாணிக்கம் கட்டி வைரமணி கட்டின்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அது பிரம்மா வரவழைச்சு கொடுத்த தொட்டில், அந்த தொட்டில கண்ணன் படுத்திருந்தேரான் மாணிக்கம் கட்டி வைரமுடை கட்டி என்பதாக. ஆனா அத்த காட்டிலும் பரமபோக்கியமாக நினைச்சிருக்கேறான் இந்த கட்டில படுத்துக்கிறது தான். கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த கட்டில் மேல் என்பதாக சொல்லுகின்ற அது கட்டில் மேல ஒரு பஞ்சசயனம் இருந்துருக்கு, ஒரு மொத்த போட்டு மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அது மெத்துன்னு இருக்குன்றது அதுவே போறோம். அந்த பஞ்சசயனம்ன்றதுக்கு அர்த்தம் ஐந்து குணங்களை உடையதாக இருந்துருக்கு. சயனம் அந்த படுக்கை, படுக்கைக்கு எப்பவும் ஐந்து குணங்கள் தேவை. அது என்ன? அழகா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், மிருதுவா இருக்கணும், வாசனையோடு இருந்துருக்கணும், தாவல்யம் அளவிலும் இருக்கணும். இப்படி இப்பட்டதாக இருந்துருக்கணும்ன்றது படுக்கைக்கே ஏற்பட்ட குணங்கள். அந்த பார்க்கறதுக்கே ஒரு பிளசண்டா இருக்கணும், அழகு, குளிர்ச்சி. அது ரொம்ப வெய்ய காலமா இருந்தா அதுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், குளிர்காலமா இருந்தா நமக்கு உஷ்ணத்தை கொடுக்கறதாக இருக்கணும், அது சமயத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே மாறிக்கிறதாக இருக்கணும். அது மிருதுவா இருக்கணும், அது மாத்திரமில்ல வாசனையோடு இருந்துருக்கணும். இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற பஞ்சசயனம் ஐந்து குணங்களை உடையதாக இருந்துருக்கு. இதுல மெத்தென்று இருப்பது மார்தவத்தை சொல்லுகிறது. அந்த மார்தவம் தான் இந்த அஞ்சு குணங்களிலையும் பிரதானமானது என்பதை சொல்லுவதற்காக மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்பதாக சொல்லுகின்றார். மெத்தென்று இருக்கிற அந்த பஞ்சசயனத்தின் மேல ஏறி அவங்க மேலேறி என்பதாக சொல்லுகின்றார். அந்த பஞ்சசயனத்தின் மேலேறி தஸ்மின் பிரம்மாஸ்தே தமேவம் வித்து பாதேன அத்தியாரோகதி தம் பிரம்மபிரச்சதி கோசி என்பதாக சொல்லுகின்றார். இது கௌஷிகி உபநிஷத்துல பரியங்க வித்யைன்னு ஒரு வித்யை இருந்துருக்கு. அந்த பரியங்க வித்யில தான் அர்ச்சராதிகத்தில மோட்சத்துக்கு போறவா எப்படி போறான்றதெல்லாம் பத்தி சொல்லிருக்கா. அங்க சொல்லச்சே சொல்றார், இவெல்லாம் போகச்சு தம் பஞ்சாசதான் அப்சரதாம் பிரதி தாவந்தி சதம் ஆலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக சதம் பணஹஸ்தாக பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி என்பதாக சொல்லுகின்றார். இப்படி ஒரு 500 பேர் மாலைகளை கையில வச்சுருக்காளாம், சதம் மைய கையில வச்சுருக்காளாம், சில பேர் சூர்ணங்களை கையில வச்சுருக்காளாம், 100 பேர் துணிகளை கையில வச்சுட்டு இருந்துருக்காளாம். இப்படி எல்லாம் இருந்துட்டு வரவேற்பவளாக இருந்துருக்கா. இப்படி வந்து அங்க உள்ள போறான் அந்த ஜீவாத்மா எம்பெருமானை அடையிற. அந்த உள்ள போகச்சே அந்த கட்டில் மேல காலை வச்சு ஏறான். தஸ்மின் பிரம்மாஸ்தே அந்த கட்டில்ல, அதாவது ஆதிசேஷம் தானே அவருக்கு சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமானு சொல்லியிருக்க அப்படினால அவருக்கு சயனமே அவரது ஆதிசேஷந்தான். அவர் அந்த கட்டில்ல ரூபணம் பண்ணி அவர் படுக்கையின் மேல காலை வச்சு ஏறுறாராம்.
അപ്പോ തസ്മിൻ ബ്രഹ്മാസ്തേ തമേവംവിത് പാദേന അധ്യാഹരോഹതി എന്ന് ചൊല്ല. അപ്പോ ഇവർ കാല വെച്ചാര. അപ്പൊ പെരുമാൾ കേക്കറാ, തം ബ്രഹ്മ പൃച്ഛതി കോസി നീ യാരു അപ്പം കേക്കറാ. അത് പെരുമാൾ കേക്കച്ചേ ഇവർ ബദൽ ചൊല്ലറ, அடலுரகம் உண்டு விழுந்த அருக்கன் போலே அழுக்கடைந்து கழுவிய நல் ரத்தனம் தரளம் போலே கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போல காட்டு தீ கலந்தொழிந்த களிரே போல மடல் கவரும் மயல் கழிந்த மாதர் போலே வஞ்சிர போய் மன்னர் பதம் பெற்றார் போலே உடல் முதலா உயிர் மறைக்கும் மாயை நீங்கி உயர்ந்த பதம் ஏறி உணர்ந்து ஒன்றினோமே. அடலுரகம் உண்டு மிழ்ந்த அருக்கன் போல சூரியன் அந்த ராகுனாலையும் கேத்துவனாலையும், உரகம்ன்றது பாம்பு, அந்த ராகுதான பாம்பு, அந்த கிரகண காலத்துல அதை முழுங்கிட்டு அப்புறமா அதை விட்டுதுன்னாக்க உமிழ்ந்தது, அதை விட்டுதுன்னாக்க அப்ப இருக்கிற பிரகாசம் இருக்கு பாருங்க மாதிரி. அந்த சூரியனுக்கு எப்பவுமே கிரகணம் ஆன பிற்பாடு, கிரகணம் பிடிச்ச பிற்பாடு, கிரகணம் விட்ட பிற்பாடு இருக்கிற பிரகாசம் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியாகவும் அழுக்கடைந்து கழுவிய நல் தரளம் போலே. தரளம்ன்றது முத்து. இந்த முத்து பளபளப்பளான்னு வெள்ளவெளியில்னு இருக்கக்கூடிய முத்து. இந்த முழு முத்து அழுக்கடைந்து கழுவிய நல்முத்து போல, அது ஒரே மணல்ல மண்ணில் போட்டு பரட்டிட்டதுனால அது ஒரே அழுக்கா எடுத்தது. அத்த சுத்தமா பார்த்து அத்த நன்னா அலம்பி அந்த இருந்து பளபளான்னு இருக்கிற முத்து மாதிரியாகும். கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போல, சமுத்திரத்துல ஏதோ மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லைன்னாக்க பிரயாணம் வியாபாரத்துக்கோ போற, போகச்சு ஏதோ ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சு வேற ஏதோ ஒரு பக்கங்கள்லாம் அது போயிடுச்சு. இவ எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு போகாத அதன் பாட்டுக்கு எங்கேயோ அடிச்சும் போயின்னு இருக்கு. அந்த அடிச்சும் போயின்னு இருக்கிற களம் கஷ்டப்பட்டு மறுபடியும் கரை சேர்ந்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக என்று, காட்டு தீ கலந்தொழிந்த களிரே போல, காட்டு தீ கலந்தொழிந்த களிரே போல. காட்டு தீ இருக்கு பாருங்கோ, அது பரவ ஆரம்பிச்சுடுத்துனாக்க திடீர்னு எல்லா பக்கமும் சூழ்ந்துன்றோம். அது நாள் கணக்கில் மாச கணக்கில் கூட ஆகும் அந்த காட்டு தீயை அழிப்பதற்கு. அந்த காட்டு தீ பத்தின்றது, காட்டுல தீ பத்தின்றது, அந்த காட்டுக்குள்ள அந்த தீயில ஒரு யானை மாட்டின்றிருத்தான். அந்த யானை வெளியில வருது பாருங்கோ, அந்த காட்டு தீல மட்டும் பாட்டிண்டு வெள்ள வர யானை மாதிரியாக என்பதாக சொல். மடல் கவரும் மயல் கழிந்த மாதர் போலே, மயல் கழிந்த மாதர் போலே என்பதாக. அந்த பெண்கள் அவள் மயல் மயக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்துருக்கா. அந்த பெண்களிடத்துல இருக்கிற மயக்கம் கழிந்து அதுக்கப்புறமா இருக்கிற மாதிரியாக அவள்லாம் இருந்துருக்கா. அந்த மாதிரியாக வன்சிறை போய் மன்னர் பதம் பெற்றார் போலே. எதிரி ராஜா இவனை கொண்டு போய் ஜெயில போட்டான். அந்த சிறையெல்லாம் போய் அவனை மீட்டு மறுபடியும் மீண்டும் மன்னர் பதத்தை அந்த ராஜா அடைந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இத்தனை நாளா இந்த சம்சாரத்துல உழண்டு உழண்டு உன்னை அறியாமல் சரீரமே ஆத்மான்ற ஒரு பிரமத்தோடையும் சுதந்திராத்ம பிரமத்தோடையும் உன்னை அடைவதற்கு உண்டான வழியை தெரிந்து கொள்ளாமலும் இப்படி இருந்த நாங்கள் உயர்ந்த பதமேறி உணர்ந்து ஒன்றினோமே. உயர்ந்த பதமேறி உணர்ந்து ஒன்றினோமே ஆச்சாரிய அனுகிரகத்தினால. இல்லை இல்லை, உன்னுடைய படுக்கை மேல காலை வச்சு தஸ்மின் பாதே அத்தியாத். அப்போ அந்த காலை வச்சு ஏறும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்ற. தமேவம் விது பாதேன அத்தியாரோகதி என்று சொல்றாராம். அப்போ அந்த மாதிரியாக உன்னுடைய கொட்டில் கால் மேல ஏறி
நாங்கள்லாம் மிதித்து ஏறினாதான உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த படுக்கைக்கு ஏற்றம் எப்போ, அந்த படுக்கைக்கு ஏற்றம் குழந்தைகள் அந்த பெற்று அந்த குழந்தைகள் அந்த படுக்கையில் குதிக்கணும், அப்போதான் படுக்கைக்கு ஏற்றம். உங்கள் ரெண்டு பேருடைய குழந்தைகளாக இருந்துருக்கிற நாங்கள்லாம் ஏறி அந்த படுக்கையை துகைக்க வேண்டாமா, அப்போதான அந்த படுக்கைக்கு ஏற்றம் வரும். ஆகையால் உன்னுடைய மெத்தன் நீ இப்படி தூங்கலாமான்னு அர்த்தம். மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் பார்க்கிறானா. கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா படுத்துருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை பார்க்கிறானாம். நப்பின்ன விராட்டியை கட்டிண்டு அவளை போக விட்டாமல் அவள் மேல படுத்துருக்கிறான் கண்ணன். இந்த கண்ணனுடைய ஸ்பர்சம் பட்டவுடனே அவ குழல்ல வச்சுருக்கிற பூக்கள்லாம் தானா மலர்ந்துடுறதான், கொத்து கொத்தாக மலர்ந்துடுறதான். அப்ப கொத்தால் அலறு பூங்குழல் அலறுகின்ற உடையவள் கொத்து அலர் கொத்த கொத்தாக அலறுகின்ற மலர்கின்ற பூங்குழலை உடையவர்கள் அந்த ஸ்பர்சத்தாலேயே போனார். நப்பின்னை கதவு திறக்க போகச்சே அவ போகக்கூடாதுன்னு தள்ளிண்டு வரதுனால அந்த கிருஷ்ண சம்சர்த்தால் ஆகிறது. பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பம் பகவானை ஆசிரிதர்களை ரட்சணம் பண்ணுவதற்காக அந்த பெருமாள் என்ன பண்ணுகிறார், சில சமயங்கள்ல அந்தரங்கமான சமயங்கள்ல இவா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு அவர் மடியில் இவர் படுத்துப்பேர், இவர் மடியில் அவள் படுத்துப்பா, அந்த மாதிரி இருந்துட்டுருப்பா. எப்போவுமே இவாளுக்கெல்லாம் சிந்தனையே ஆசிரித ரட்சணத்தில் தான் சிந்தனையா. அத்தியந்த பக்தியுக்தானாம் நசாஸ்திரம் நைவச்சக்கிரமஹா என்பதாக சொல்லுகின்றது. ரொம்ப எம்பெருமானிடத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கிறவாளுக்கு சாஸ்திரம்லாம் ஒரு இதுவே கிடையாது, கிரமமோ சாஸ்திரமோ இது முக்கியம் கிடையாது. எந்த சமயத்தில் எது முக்கியம்னு அவ தோன்றதோ அதுதான் பண்ணுறா. அந்த மாதிரி நப்பின விராட்டி மேலே போய் கண்ணம் படுத்துக்கலாமண்ணா, இவெல்லாம் அத்தியந்த பிரீத்தி உடையவர்களாக இருந்துருக்கிறதுனால இவாளுக்கு எந்த விஷயத்திலையும் சாஸ்திரமோ கிரமமோ இவர்களை கட்டுப்படுத்தாது என்று சொல்லுகின்றார். பிராட்டி அந்த ஆசிரிதால் இடத்துல இருந்துருக்கிற ஒரு பிரீத்தினால ஹனுமார் இடத்துல சொல்றா ஒரு விஷயத்த, லக்ஷ்மணருக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்த சொல்றார். எத்தனை காகாசுர வருத்தாந்தத்தை பிராட்டி சொல்கிறார் ராமாயணத்தில், சுந்தரகாண்டத்தில் தான் காகாசுர வருத்தாந்தம் வருது. அவள் தான் சொல்லி அனுப்புகிறார் ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் மாத்திரமே தெரிந்த ஒரு விஷயம். அப்போ சொல்கிறேன், அப்போ பிராட்டி என்னோட சொல்றது, பரிசிரமாத்து பிரசுப்தாச்ச ராகவாங்கே பியகம்சிரம் பர்யாயேன பிரசுப்தச்ச மமாங்கே பரதாகிரஜா. இந்த காட்டில் நடந்து போனதுனால நான் சில சமயத்தில் ராமனுடைய மடியில் தலையை வச்சுட்டு நான் தூங்குவேன். அதே மாதிரி சில சமயத்தில் ராமர் என்ன பண்ணுவேன், எம் மடியில் தலையை வச்சுட்டு அவர் படுத்துப்பார், எம் மடியில் படுத்துப்பார். இது ஒரு அந்தரங்கமான ஒரு நிகழ்ச்சி. அந்த அந்தரங்கமான நிகழ்ச்சியை ஆசிரிதர்களாக இருந்துருக்கிற அந்த ஹனுமார் இடத்துல போய் சொல்கிறா என்றார். ஆகையால் இங்கேயும் நடக்கிறது கொத்தல்லர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்பதால் கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா மலர்கின்ற மார்பை உடையவனாக இருந்திருக்க அந்த பிராட்டியினுடைய திருமார்பனுடைய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அந்த கண்ணனுடைய மார்பு மலர்கின்றதான் சந்தோஷத்தாடு. பெருமாளுக்கு நம்மை போல கர்மாவினாலே ஏற்படக்கூடிய சங்கோச்ச விகாசம் என்பது கிடையாது. ஆனா இந்த பிராட்டிக்கு இப்படி வர்றது, மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது. அந்த சுடருடம்பாக தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாக இருந்திருக்கிற திருவேணியுடைய எம்பெருமான் மலராது குவியாது. ஒரு நிமிஷத்துல அது அதாவது ஒரு சமயத்துல விகாசத்தை அடையிறது, ஒரு சமயத்துல அந்த பிரகாசம் குறைவாக போறதுன்றதே கிடையாது. எப்பவுமே மலர்ந்தே இருந்துருக்கு. அப்படி இருக்கிற பெருமாளுக்கு கூட அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு, பிராட்டியோட கூட
அகலகில்லேன் இறையும் என்று ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் இருந்திருக்கிற பிராட்டியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ அந்த சந்தோஷத்தினால மார்பு மலர்கின்றதான். கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, மலர் மார்பா, இது விபரீதம். அதாவது பெருமாள் பிராட்டி மேல பெருமாள் படுத்துருக்கார், அணைச்சி படுத்துருக்காருன்னு சொல்லி சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் கூட விபரீதமா நடக்குமான்னு ஒரு கேள்வி வருது. ஜெயதேவர் அஷ்டபதி எழுதியிருக்கார். அந்த அஷ்டபதியில ஏதோ, அதாவது கண்ணனும் ராதையும் இவ ரெண்டு பேருடைய ஒரு விருத்தாந்தங்களை பத்தி சொல்றார். அது ஒரு சந்தோஷம். ராதை வந்து கண்ணனோட சேர்றது தான் முக்கியமான விஷயம். முதல்ல ராதையை ஏமாத்தினார், ஏமாத்தச்சு அவ சொல்லிட்டா அந்த ஊடல்னால. பகிரிவ மலினதரம் ஹிதவ கிருஷ்ணா, உன்னுடைய மனசு வெளியில உடம்பு எப்படி கருப்பா இருக்கோ அந்த மாதிரிதான் உன்னுடைய மனசும் இருந்துருக்கு. யாகி மாதவா, யாகி கேசவா, நீ என்கிட்ட வராத போ அப்படின்னு சொல்லிட்டாளாம். இவருக்கு அவளையே நினைச்சுட்டு இருந்துருக்காராம். அவளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால வேற என்ன பண்றது? தொமசி மம பூஷணம், தொமசி மம ஜீவனம், தொமசி மம பாவஜலதி ரத்தனம் என்பதாக சொல்லுகின்ற, நீதான் எனக்கு பூஷணமாக இருந்துருக்க, நீதான் எனக்கு ஜீவனமாக இருந்துருக்க, நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ வரணும்னு சொல்லி சொல்றான். அடுத்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் எழுதுறேன். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி பூமண்டனம் தேஹி பத பல்லவமுதாரம் ஜலதி மகிதாருணம் மதன கதனாஹ ஹரது ததுபாஹித விகாரம் பிரியே சாருஷீலே. அவளை பார்த்துறாரு. பிரியே சாருஷீலே முஞ்ச மயிமானம் மனிதானம் சபதி மதனானலோ தகதி மம மானசம் தேஹி முககமல மதுபானம் பிரியே சாருஷீலே. அழகியவளாக இருந்திருக்கிறவளே ராதையே, பிரியே தேஹி, எனக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? முகபானம் முககமல மதுபானம், உன்னுடைய திருமுக மண்டலமே எனக்கு மதுபானம் மாதிரியாக இருந்திருக்கு. அந்த திருமுக மண்டலத்தோடு என்கிட்ட நீ வரணும் என்பதாக சொல்கிறார். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவன் மசியலையாம். கடைசியில் சொல்கிறாராம், ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம் ஸ்மரகரள கண்டனம். நான் அந்த காம வசத்தினாலே உன்னையே நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் அந்த காமத்தினால விஷம் ஏறி எனக்கு பித்து பிடித்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த பித்தை போக்கடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துட்டு இருக்கு. மம சிரசி மண்ட நந்தேகி பத பல்லவமுதாரம், என் தலைக்கு பூஷணமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற உன்னுடைய ரெண்டு திருவடியும் என் தலை எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்றான். தேஹி பத பல்லவ முதாரம் இதை எழுதி நேரம் எழுதினா இப்படி சொல்றது ரொம்ப தப்பு. பிராட்டியை போய் ராதையனுடைய திருவடி போய் கண்ணனுக்கு சொல்லலாமா? அந்த கோபிகள் தான் சொன்னா, குஜ என்னுடைய மார்பகங்கள் உன்னுடைய திருவடி சம்பந்தப்படட்டும், உன்னுடைய திருணச்சரானுக்கா நீ இப்போ மாட்டு பின்னாடிலாம் போய் உன் கால்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறதோ தெரியாது, அந்த திருவடியை கொண்டு என் மார்பகத்து மேலே வச்சு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும்னு இவா பிரார்த்தனை பண்ணது போக, அவளுடைய திருவடியை கொண்டு போய் தந்தல்ல வைக்கணும்னு சொல்கிறாரு. இது சரியில்லைன்னு ஜெயதேவர் எழுதினேரான். எழுதிட்டு அதை கீச்சு போட்டுறோம். கீச்சு போட்டு எத்தனை வாட்டி எழுதினாலும் இதே மாதிரியே ஸ்லோகம் வருதாம். அவர் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக ஊஞ்சலில் உட்காந்து எண்ணெய் தேய்ச்சுட்டே இதை உட்காந்து எழுதிந்தேரான். இவ வெந்நீர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கா ஜெயதேவருடையா, இது இவரை தீர்த்தம் வர்றதுக்கு வாங்கோ வாங்கோன்னுட்டு. இது ஸ்லோகம் சரியாக அமையத்தினால அவர் கோபம் வந்துடுத்து. இது கோச்சுண்டு என்ன பண்ணிட்டே அதை கீச்சு போட்டு யமுனைக்கு போயிட்டேர், தீர்த்தம் வர்றதுக்கோசரம் பட்டு போயிட்டேரான். அந்த சமயத்தில் மறுபடியும் போயிட்டு வந்தேன். வந்து மத்தியானம் சாப்பிட்டு மறுபடியும் இப்போ உட்காந்து எழுதுவோம், வேறு மாதிரியாக எழுதுவோன்ட்டு எழுதுறதுக்கு போகிறேன். எழுதுறதுக்கு போனாக்கா இவர் என்ன எழுதி சொல்லி கீச்சு போட்டேரோ
அதே ஸ்லோகம் அதில் எழுதியிருக்கோம். அங்கேருந்து கூப்பிடுறாராம், மா யார் இந்த ஸ்லோகத்தை எழுதினா தெரியுமா அப்படின்னா, நீங்கள் தான் ஒரு வாட்டி போயிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எண்ணெய் கொண்டு வந்து வச்சேன், எண்ணெய் தேய்ச்சுண்டே முதல்ல வாடான்னு சொல்லிட்டு கீச்சு போட்டு போனுங்கோ, நீங்களே தான் வந்து மறுபடியும் அதையே எழுதினுங்களே, எனக்கு தெரியாதன்னா இப்போ என்ன என்னத்துக்கு புதுசாக கேட்குறங்கோ அப்படின்னா, அட்டாடாடா நான் எழுதவே இல்லை, என் ரூபத்தில் கண்ணனே வந்து எழுதியிருக்கான்னாக்கா இதை காட்டிலும் வேற என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறான். ஸ்மரகரள கண்டனம் மம சிரதி மண்டனம் தேஹி பத பல்லவ முதாரம் ஜலதி மயி தாருணா மதன கதனா நலஹா ஹரது ததுபாஹித விகாரம் பிரியே சாருசீலே முஞ்ச மகிமானம நிதானம். இப்படி அத்தியந்த பிரீத்தியுக்தாளாக இருந்திருக்கவாளுக்கு அந்த அந்தரங்கமாக இருந்திருக்கிற சமயத்தில் கிரமங்களோ தத்துவங்களோ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா, இது எப்படி வேணால் மாறி இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லைன்றதுனால தான் இங்கேயும் அவ கண்ணனை பார்த்து எழுப்புறாரு. மலர்மார்பாம் வைத்து கிடந்த மலர்மார்பாம் வாய்திரவாய், உன்னுடைய திருமேனியை நீ நான் பின்ன பிராட்டிக்கு கொடுத்தா கூட திருவாக்குனால ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அன்னி தினத்தில் அர்ஜுனனுக்கு அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சா மாசுச்சா பயப்படாதேன்னு சொன்னையே, அந்த மாதிரி நான் கொஞ்ச நாளில் ஏந்து வரேன், நீங்கள்லாம் பயப்படாதுங்கன்ற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்க வேண்டாமா, இப்படி பண்ணுறிய கண்ணா என்று சொல்கிறார். வாயுதிரமாய் அப்போ சொல்கிறார், இவ்வளவு எழுப்பியும் இவன் ஏந்திருக்கலையாம், பார்த்த உடனே மறுபடியும் அந்த நப்பின் நபிராட்டியே எழுப்புவோம் என்பதாக சொல்கின்றாள். இங்கே சொல்லச்சே வாயுதிரவாயின்னு சொல்கிறார், எழுந்திராயின்னு சொல்லலை, வாயுதிரவாயின்னு சொல்கிறார். இதுக்கு காரணம் படுத்துன்றிருக்கவாளை எழுப்பக்கூடாதான், ஆனால் இங்கே படுத்துன்றிருக்கிறதுனால நித்ரா பங்கத்தை ஏற்படுத்திட்டா கஷ்டமாச்சே, நீ படுத்துண்டே தவறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனாலே போகிறோமேனு அர்த்தமாக இருக்கு. இவெல்லாம் சீதா பிராட்டியினுடைய கோஷ்டியில் இருந்தவா, அந்த காக்காசுரன் அவ்வளவு சிரமத்தை கொடுக்கச்சே கூட சீதா பிராட்டி ராமர் படுத்துன்றிருக்கிறதுனால ஒரு வார்த்தை சொல்லலை, அவருடைய தூக்கம் கெட்டு போயிடுன்றதுக்காக. ஆகையால் தத்த சமுச்சிதோ ராமா பக்தை சோணித பிந்துவிகி சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபா, இவளுடைய மார்பகங்கள்லேருந்து விழுற ரத்தம் சொட்டு பட்டு பெருமாள் ஏந்திருக்கிறார், ராமன் ஏந்திருக்கார். அவ்வளவு சிரமம் இருக்கச்சே எழுப்பாமல் இருந்திருக்கச்சே, இவா மாத்திரம் அவளை எழுப்புவாளன்னா அந்த ஏந்து வரணும்னு சொல்ல வாய்திரவாயின்னு சொல்லி போறான். ஆகையால் அந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு புருஷகாரத்துக்கு எதனா பங்கம் வந்துடுமோன்றதுக்காக ஏந்து வரான்னு சொல்லார். வாய்திரவாயின்னு சொல்கிறாளாம், மறுபடியும் அப்படியும் எழுந்துக்கல. அப்போ பார்க்குறாளாம் நப்பின்ன பிராட்டி தான் போய் எழுப்பலான்னுட்டு எழுப்புறாளாம். அப்போ நப்பின்ன பிராட்டியை எழுப்புறா தான் போய் கதவை திறக்கலான்ட்டு, இவளும் போக இல்லையா. மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாடனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இது நாங்கள்லாம் விரதத்துக்கு முன்ன பன்னெண்டு பிரதிஜை, விரதம் முடிகிற வரைக்கும் நாங்கள் மையிட மாட்டோம்னு சொல்லி சொன்னோம். நாங்கள்லாம் மையிடாமல் இருந்துருக்கச்சே, நீ மாத்திரம் மைத்தடங்கண்ணியாக இருந்து, மைக்கண்ணி தடங்கண்ணி என்பதாக இரண்டு விஷயம், மையை உடைய கண்ணை உடையவளாக இருந்திருக்கார், நீண்ட திருக்கண்களை உடையவளாக இருந்திருக்கார். மையார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள் ஆழ்வார் பிராட்டியினுடைய கண்ணழகை ஸ்தோத்திரம் பண்றார். உன் கண்ணழகை பார்த்துதான் கண்ணனே வருவான்னு சொல்லச்சே, நாங்கள்லாம் இருந்துருக்கோமே, நீ இன்னும் ஏந்து வரலாமல் இருக்கலாமா? மைத்தடங் கண்ணினாய், நீ கண்ணுல மாத்திரம் மை போட்டன்ல, அவனுக்கும் மை போட்டுடுற, வசியம் பண்றதுன்னு அர்த்தம் அது. மைத்தடங் கண்ணினாய் என்பதாக சொல்லுகின்ற பிராட்டியினுடைய கண்ணழக பார்த்துதான் சொல்ற, சிரஞ்சீவதி வைதேகி எதி மாசம் தரிஷ்யதி நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம் என்பதாக சொல்லுகின்றார்.
ராமர் இடத்துல சொல்ற சுந்தரகாண்டத்துல சொல்ற விஷயம், ராமர் லக்ஷ்மணர் இடத்துல சொல்ற விஷயம், ஹனுமார் வந்து சமாச்சாரத்தை சொல்றார். ஒரு மாசம் மாசாதூர்தன் நஜீவிஷே என்பதாக சொல்றாள் சீதா பிராட்டி. ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாள். அந்த ஒரு மாசம் இருக்கிறதுன்றது பெரிய விஷயமாச்ச. சிரஞ்சீவதி வைதேகி எதி மாசம் தரிஷதி, என்னால அவளை விட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியலையே. தாம் அசிதே க்ஷணம் என்பதாக சொல்றார். நஜீவேயம் க்ஷணமபி வினா தாம் அசிதே க்ஷணம். இது ராமருடைய வார்த்தை. அசிதே க்ஷணம்னா அந்த மைத்தடம் கண்ணிக்கு, அந்த கண்ணுடைய அழகை உடையவளாக இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கண்ணழக பார்த்துதான் பெருமாளே ஜெகத் சிருஷ்டி மொத்தம் பண்றேனாம். ஸ்வஸ்தி ஸ்ரீர்திஜதாம் தசேஷ ஜெகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதி மாபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யாஹ வீட்ச்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் கிரீடேயம் கலு நான்யசாஸ்ய ரசதா ஸ்யாதைக ரஸ்யாத்தயாம். அந்த கண்ணழக பார்த்துதான் எஸ்யாவீட்சி முகம் ததிங்கித பராதீனஹா, நீ பண்ற திருஷ்டி சரியா இருக்கான்னு அவர் பண்றாராம். அவ ஓகேன்னு கண்ணாலேயே காமிக்கிறான், சொல்றாளாம் சரி. அது சொன்ன உடனே தான் அந்த திருஷ்டியே பண்றாராம் பெருமாள். அப்படிப்பட்ட கண்ணழகில் ஈடுபட்டவர்கள். அப்போ இவளை எழுப்பச்சே அந்த கண்ணழக கொண்டு எழுப்பறான். அசிதே க்ஷணம் என்பதாக மைத்தடங் கண்ணினாய் ராமரை சொல்லச்சே சொல்றான். துல்லியசீல வயோவருத்தான் துல்லியாபி ஜனபூஷணம் ராகவோர்ஹரி வைதேகி. ராமன் அதாவது சீதையை அடைவதற்கு ஏற்றவனாக இருந்திருக்கான் ராமன். தஞ்சேயம் அசிதே க்ஷணான், தஞ்சேயம்னு சொன்னா போறோம், அவனையும் இவள் என்று சொன்னா போறோம். அசிதே க்ஷணா என்பதாக சொல்லுகின்றாள் அவளுடைய கண்ணழக கொண்டு. மைத்தடங்கண்ணினாய் இங்க உண்மையில என்னன்னாக்க, அவ மையே பூசிண்டு இல்லையாம் நப்பின்ன பிராட்டி. இந்த கண்ணன் கட்டின்னு இருக்கான் பாருங்கோ, இந்த கண்ணனுடைய திருமை நிலை இருக்கிற ஒரு கருமை அவ கண்ணுல மை பூசிண்ட மாதிரி ஆக்கிட்டுதான். அப்போ இவளை பார்த்து வெள்ள இருந்து அவளை பார்த்து கூப்பிடறான். மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை, கோபிஜன வல்லபன் பேர் பெற்றவனாக இருந்திருக்கிற லோகபர்த்தாரும் லோகத்துக்கெல்லாம் பர்த்தாவாக இருந்திருக்கான்னு பெயர் பெற்றிருக்கிற கண்ணனை நீ ஒத்தியே அனுபவிக்கலாமா என்பதாக சொல்லுங்கள். எத்தனை போதும் துயிலெழ ஓட்டாய்கான், அவன் எவ்வளவு நாள் படுத்திருந்தாலும் எவ்வளவு நாள் படுத்திருந்தாலும் அவனோட எவ்வளவு நாள் இருந்தாலும் உனக்கு அந்த அனுபவம் கிருஷ்ணானுபவத்துல அந்த சம்ஸ்லேஷத்துல உனக்கு போருன்ற எண்ணமே ஏற்படாமல் இருந்திருக்கு. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், அவ தூங்கி ஏந்திருக்காத மாதிரி நீ இருந்திருக்கையே துயிலழ ஒட்டாய்கான். அப்ப என்னதான் பண்றது, எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரியாதவனாக, அவனை விட்டு பிரியாதவனாக இருந்திருக்கான். அகலகில்லேன் இரமு இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா, அகலகில்லேன் இறையும் ஒரு க்ஷணமும் அகலகில்லேன் என்று அலர்மேல் மங்கை உரைகின்ற திருமார்பை உடையவனாக இருந்திருக்கார். எத்தனை ஏலும் பிரிவற்றகில்லாயால், பிராட்டி அந்த மார்பை ஸ்தானமாக கொண்டதற்கு ஒரு காரணம் என்னன்றத சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்றார். அடியார்கள் நேர வரலாம், வரச்சே சட்டுன்னு பாக்குறதுன்னா மார்பு பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை தான் பாக்கிறாளாம். அந்த பார்த்த உடனே அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுறதான். கட்டாட்சம் விழுந்த உடனே இவளுக்கு ஒரு பயமும் இல்லையாம். இந்த பயமெல்லாம் போய் நாம எவ்வளவு அபராதியா இருந்துருக்கோம், நாம போய் பெருமாளிடத்துல போறதான்ற ஒரு எண்ணத்தோட பயந்துண்டு வந்தவா, அந்த திருமார்பில் இருந்திருக்கிற மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் விழுந்த உடனே அந்த திருவடியில போய் விழறாளாம். அந்த திருவடியில விழுந்த உடனே அப்ப குடிஞ்சி பெருமாள் பிராட்டியினுடைய கட்டாட்சம் மறுபடியும் விழுறதான். இதுக்கு புருஷகாரமாய் உனக்கு இனிமே விசாரம் வேண்டியதில்லை, நான் சொல்லிட்டேன் பெருமாளுக்கு, அவர் பார்த்து பேர்னு சொல்றாராம். அப்படிப்பட்ட திருமார்பில இருந்திருக்குவார். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மலானனை, எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான், எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று.
இது புருஷகார தத்துவம் இல்ல, நீ பண்றது இது சரியில்லம்மா அப்படின்னு கேக்குறாம். இது தத்துவம் என்பதாக சொல்லுகின்றார். இதுதான் பரமாத்ம தத்துவம். அந்த பெருமாளும் திராட்டியமாக எழுந்தருளி இருந்திருக்கிற ஒரு மிதனம் இருந்திருக்க, இதுதான் பரமாத்ம தத்துவம் என்பதாக ஒரு அர்த்தம். தத்துவம் அன்று என்பதாக, இது சத்தியம், இது தகவு அன்று, இது தர்மம் இல்லை என்பதாக அர்த்தம். இது சத்தியமானது, தர்மம் இல்லை. தகவுன்னாக்க இது தயை காரியம், தயன்னு அர்த்தம் தகவுன்னாக்க. அந்த தயையினுடைய காரியம் இல்லாமல் இருந்துருக்கு, தயையே இல்லாத ஒரு நிலை என்பதாக சொல்லுகின்றார். உனக்கு பேரே சொல்றார், அனுகிரகமையையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசிய கருணாமிவ ரூபிணியும் எல்லாம் பேர் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பேரை உடைய உனக்கு போயே இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வராமல் இருந்துட்டு எங்களை பணியில வெளியில அழ பண்றது இருக்க, கஷ்டப்படுத்துறதுன்றது, இது உங்க ஏக தத்துவத்துக்கு இது ஏற்றதல்ல, உங்களுடைய தயைக்கும் ஏற்றதல்ல. ஆகையால தத்துவமன்று தகவேல் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யசரண்யா சரணமகம் பிரபத்யே என்று எம்பெருமானார் உனக்கு கத்தியம் சொல்லியிருக்கார். அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யசரண்யாம், நாங்கள்லாம் ஒன்ன விட்டா வேற யார் இருந்துருக்கோம், உன்னுடைய திருவடியே புகழாக நாங்கள் வந்திருக்கிறவாள், எங்களை ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? தத்துவமன்று தகவு, இன்னும் நீ அப்படியே இருந்தியானாக்கா அதுக்கு ஏற்றதாகாது. ஆகையால நீ அனுகிரகம் பண்ணணும் என்பதை இந்த இடத்துல சொல்றார். தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தினால இவெல்லாம் விரும்புறது என்ன அப்படின்னா, மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தோகம் ஜனனி யுவயோகோ ஏகலட்சியம் தயாயாஹ தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்தம் கிந்தே பூயா பிரியம் இதி கில ஸ்மரவக்த்ரா விபாசி. சுவாமி போய் பெருமாளும் பிராட்டியுமா இருந்திருக்கிற இரட்டப்பிறப்பாடு இருந்திருக்கிற அந்த சேவையில பெருமாளை சேவிக்கிறாராம். இந்த பெருமாளை சேவிச்ச உடனே அவ பார்க்கிறாளாம், மாதா தேவி தமசி பகவான், நீ எனக்கு அம்மாவாகிறார், அந்த வாசுதேவரே தான் பிதாவாக இருந்துருக்கார், உங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் பிறந்தவனாக நான் இருந்துருக்கேன், உங்களுடைய ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் ஒரே சமயத்தில் என் மேல விழுந்தவனாக இருந்துருக்கேன், ஜாதஸ்வோகன் ஜனனி யுவயோகோ ஏக லட்சியம் தயாயாக, உங்களுடைய தயைக்கு பாத்திரமாக கருணைக்கு பாத்திரமாக நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் நான் இருந்துருக்கேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக ஆச்சாரியனும் ஒன்று என்னிடத்துல கொண்டு சமர்ப்பிச்சுட்டா, உனக்கு இன்னும் என்ன வேணும் அந்த மாதிரி கேட்கறதாக இருந்துருக்கான். அவருடைய புன் சிரிப்பு அந்த மாதிரியாக இந்த திருவாயிரபாடியில் இருந்திருக்கிற ஆட்சியர்கள் எல்லோரும் அந்த நப்பின்ன பிராட்டியினுடையவும் கண்ணனுடையவும் அனுகிரகத்தை கடாட்ச விசேஷத்தை நேர் ஒருங்கே அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்ச விசேஷத்தை தங்கள் மேல் படும்படியாக பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே இந்த பாசுரத்தினாலே பிரார்த்தனை பண்ணினார்கள் என்பதாக ஏற்படுகிறது. கொத்து விளக்கெனிய கோட்டு கல்கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின் நகுங்க மேல் வைத்து கிடந்த மலர் மகர்பாவாய் சிறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழவட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.